بسم الله الرحمن الرحيم. والصلاة والسلام على رسول الله، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر، إن شانئك هو الأبتر. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات، وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. நன்னியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு குழப்பங்களின் பொழுதும், ஃபித்னாக்களின் பொழுதும் அல்லாஹ் நல்லடியார்களுக்கு, முஃமீன்களுக்கு, முஸ்லீம்களுக்கு அந்த ஃபித்னாக்களின் பொழுது தங்களுடைய கல்புகள் மாறாமல் இருப்பதற்காக, தங்களுடைய உள்ளங்களில் ஈமான் குறைந்து விடாமல் இருப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல வகையான அமல்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். அடிப்படையான ஒரு விடயம் என்னவென்றால், யாருடைய உள்ளமும் மாறிவிடக்கூடாது. உலகத்துடைய நிலைமைகள் எப்படியும் மாறலாம், தஜ்ஜாலும் வரலாம், தஜ்ஜாலை போன்றவர்களும் இந்த பூமிக்கு வரலாம், ஆனால் உள்ளம் உறுதியாக இருக்க வேண்டும். பல வகையான சோதனைகளுக்கு நாம் முகம் கொடுக்கலாம், ஆனால் இந்த உள்ளத்தை உறுதியாக வைப்பதற்கு என்ன செய்யலாம்? பல ஜும்ஆக்கள் இல்லாததால், பள்ளிவாசலுடைய தொடர்புகள் இல்லாததால் சில சமயம் முஸ்லீம்களுடைய ஈமான் குறையலாம். உலமாக்கள் இதுக்கு ஐந்து வழிகளை சொல்லித் தருகிறார்கள். எந்த பிரச்சனை வந்தாலும், நீங்கள் ஒரு மலையடிவாரத்தில் ஆடுகளோடு இருந்தாலும், அல்லது காட்டுக்குத்தான் போய் நீங்கள் வாழுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், எப்படியான சோதனைகள் இருந்தாலும் இந்த ஐந்து விடயத்தையும் கடைபிடிப்பதால் உங்களுடைய உள்ளம் உறுதியாக இருக்கும். இதில் சகோதர சகோதரிகளே, முதலாவதுதான் எங்களுடைய குர்ஆன். இந்த குர்ஆனை காலை மாலை ஓத வேண்டும், கருத்து விளங்கி ஓத வேண்டும், அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் வடித்து ஓத வேண்டும். இந்த குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனங்களையும், உதாரணமாக மக்ரிபுக்கு பிறகு சூரத்துல் முல்கை ஓதுகின்றோம், சூரத்து சஜிதாவை ஓதுகின்றோம், சூரத்துல் வாக்கியாவை ஓதுகின்றோம், சூரத்து துகானை ஓதுகின்றோம், குறைந்த அளவு கருத்து விளங்கி இந்த குர்ஆனை ஓத வேண்டும். சுபகுக்கு பிறகு சூரா யாசீனை ஓதுகின்றோம், இதனுடைய கருத்தை விளங்கி ஓத வேண்டும். ஏன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே தெளிவுபடுத்தியிருக்கின்றான், யார் குர்ஆனோடு இருப்பார்களோ அவர்களுடைய கல்புகளை அல்லாஹ் உறுதிப்படுத்துவார். யார் குர்ஆனோடு இருப்பார்களோ அவருடைய கல்புகளை அல்லாஹ், நபி அவர்களை பார்த்து,
கதாலிக லினு தப்பித பிஹி ஃபுஆதக். அல்லாஹ் சொல்கிறான், நபியே உன்னோட உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காக இந்த குர்ஆனை இறக்கினோம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மில் கிடையாது, ஆனால் குர்ஆன் இருக்கிறது. நல்ல விடுமுறை காலம் இது. இந்த விடுமுறை காலத்தை குர்ஆனை ஓதுவதில் பயன்படுத்த வேண்டும். குர்ஆனை ஓத ஓத உள்ளம் உறுதியடையும். தமீமுத்தாரி ரழியல்லாஹு அன்ஹு ஒரு இரவு இஷாவுக்கு பிறகு அம் ஹசிபல்லதீன ஜிதரஹு ஸய்யாத் என்ற சூரத்துல் ஜாசியாவுடைய ஆயத்தை சுபகுவரை மீட்டி மீட்டி ஓதினார்கள். நீங்கள் கேட்கலாம், எங்களுக்கு குர்ஆன் பாடம் இல்லையே. ஒரு ஆயத், அம் ஹசிபல்லதீன ஜிதரஹு ஸய்யாத் கல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் சவாஅம் மஹ்யாஹும் வமமாதுஹும் பாவம் செய்தவர்களும் ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்தவர்களும் சமமானவர்களா? இந்த ஆயத்தை எப்போ ஓதுறாங்க? இஷாவுக்கு பிறகு ஓத ஆரம்பித்தார்கள். சுபகு வரை திருப்பி 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 மீட்டி மீட்டி ஓதிக்கொண்டே இருந்தார். எவ்வளவு பாடமோ அந்த குர்ஆனை மீட்டி 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 ஓதும் பொழுது உள்ளம் உறுதி அடையும். இது முதலாவது அம்சம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ சோதனைகளுக்கு முகம் கொடுத்தார்கள், எவ்வளோ பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தார்கள். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் ஷாப் அபி தாலிப் என்ற கணவாயில் குடும்பத்தோடு அடைக்கப்பட்டார்கள். எது எப்படி இருந்த பொழுதும் இந்த குர்ஆனுடைய வசனங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தியது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கல்பை உறுதிப்படுத்தியது. இது முதலாவது அம்சம். குர்ஆனை நீங்க கையில் எடுக்கலையா, வாழ்க்கையில் முதல் நஷ்டம் அதுதான். நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, இன்று உள்ள பெரிய பிரச்சனை என்னண்டா, எல்லா மார்க்கமும் வந்துட்டு வாழ்க்கையில குர்ஆன் மட்டும் தெரியாது. எவ்வளோ பகடியான விடயமே சொல்றார், நான் பெரிய தீன்தாரி, நான் பெரிய மார்க்கம், என்ன மார்க்கம் உங்களுக்கு தெரியும்? குர்ஆன் தெரியாமல், குர்ஆன் தெரியாமல் உங்களுக்கு மார்க்கம் தெரியும் என்றால் இதை யாரிடம் போய் சொல்லுவது? மார்க்கத்துடைய முதல் தூணே குர்ஆன். மார்க்கத்துடைய முதல் அம்சமே குர்ஆன். எனக்கு சூரத்துல் லைல் தெரியுமா, சூரத்துல் ஷம்ஸ் தெரியுமா, சூரத்துல் பலத் தெரியுமா, சூரத்துல் லுஹா தெரியுமா, சூரத்துல் காஃபிரூன் தெரியுமா? ஒன்றுமே தெரியா. ஆனா ஷைத்தான் அவருக்கு கற்பனையில போட்டிருக்கிறார் என்ன தெரியுமா, நான் தீன்தாரி, நான் மார்க்கமுடையவன். யார் சொல்லி தந்த மார்க்கம் இது? கண்ணியமிக்க சகோதரர்களே, முதல் அம்சம் குர்ஆன். எவ்வளோ பெரிய ஃபித்னா வந்தாலும் குர்ஆன ஓத 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 கல்வுறுதி அடையும். முதலாவது அம்சம். இரண்டாவது அம்சம் தான் துவா. அதுவும் என்ன துவா? அல்லாஹும்ம ஸப்பித் கல்பி அலா தீனிக். யா அல்லாஹ், என்னுடைய கல்பை தீனிலே உறுதியாக்குவாயாக. முதல் அம்சம் குர்ஆன், இரண்டாவது அம்சம் துஆ. என்ன துஆ கேட்கணும் அல்லாஹ் இடத்துல? அல்லாஹும்ம ஸப்பித் கல்பி அலா தீனிக், யா அல்லாஹ் என்னுடைய கல்பை மார்க்கத்திலே உறுதிப்படுத்துவாயாக. சேத்துல நாட்டின கம்பு மாதிரி ஆயிரப்பட, காத்தடிக்கிற பக்கமெல்லாம் வளைகிறது, இது கல்பு வளையக்கூடாது. அல்லாஹுடத்துல துவா கேட்கணும், யா அல்லாஹ், அல்லாஹும்ம தப்பித் கல்பி அலா தீனிக், யா அல்லாஹ் என்னுடைய கல்பை மார்க்கத்திலே உறுதிப்படுத்துவாயாக.
உறுதியான மார்க்கம் தேவை. அதிலையும் ஃபர்துகள் ஆக முக்கியம், ஃபர்துகள் ஆக முக்கியம். பள்ளிதான் மூடி இருக்குது என்பதற்காக 8 மணி வரையும் தூங்குறது அல்ல. உண்மையான மார்க்கம் உள்ளவர்களுக்கு தொழுகை தவறாது. வீடுகளிலாவது தஹஜ்ஜத் எழும்ப வேண்டும். வீடுகளில் பிள்ளைகளை வைத்து சுபஹுடைய ஜமாத் நடத்த வேண்டும். உறுதியான ஈமானுடையவர்களுக்கு சுபஹு நேரம் தூக்கம் போகாது. சில முஸ்லீம் ஊர்களை பார்க்கும் பொழுது மயானமாக இருக்கு. எப்படி மையத்தூடுகள் இருக்குமோ, மையத்துகள் அடக்கின மயானம். சுபஹு நேரம் வெளியிறங்கி பாருங்க ஊர்களை, ஊருக்கு பேர் முஸ்லீம் ஊர், ஆனா மயானம், மையத்துகள் தூங்கு. 8 மணி 9 மணி 10 மணி எங்க அல்லாட உதவி இறங்க போகுது? ஒரு நாளும் இறங்காது. நீ ஒன்றும் யோசிக்காது, நாங்க முஸ்லீம்கள், எங்களை போட்டு அல்லாஹ் இப்படி கஷ்டப்படுத்துறானா, இதுக்கு மேல கஷ்டப்படுத்துவா நீங்க தொழுகையை விட்டா. தொழாத உங்களுடைய முசீபத் முழு ஊருக்கும் அடிக்கும். ஜகாத் கொடுக்காத உங்களோட முசீபத் நீ வயல்ல விளங்கு. அல்லாஹ் சாட்டி இருக்கிறார், ஜகாத் கொடுக்க இல்ல சரியா பதுக்கி வச்சீங்க நெல்ல, இன்னைக்கு முழு சமூகம் அனுபவிக்குது. யாராவது சொன்னா நீங்க எடுத்து பேசுவீங்க, உங்களுக்கு அது மட்டும் தான் தெரியும். நிர்வாகத்தில் இருக்கிறீங்க, வட்டி எடுக்கிறீங்க, போய் பேங்க்ல லோன் எடுக்கிறீங்க, ஆனா நீங்க பெரிய ஆள் ஊருக்கு, உங்களுக்கு யாராவது சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க. உங்களோட பெரிய பிரச்சனை அதுதான். உங்களுக்கு யாராவது உளமாக்கல் மார்க்கம் சொல்லி தந்தா நீங்க செய்யக்கூடிய முதல் வேலை அவரை பள்ளியை விட்டு விலக்குறது, ஊரை விட்டு நீக்கிறது. நீங்க முழுதையும் செய்யணும். கனிமிக்க சகோதரர்களே, உள்ளம் உறுதி அடையணும் இஸ்லாத்தில். போலிகளும் நயவஞ்சகர்களும் முனாஃபிக்குகளும் எப்ப ஊரை ஆளத் தொடங்குவாங்களோ, இதை விட பல ஃபித்னாக்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வரோம். இரண்டாவது அம்சம் தான் துவா. மூன்றாவது அம்சம், முன்னோர்களுடைய வரலாறுகளை படிக்க வேண்டும். மூன்றாவது அம்சம், முன்னோர்களுடைய வரலாறுகளை படிக்க வேண்டும். முன்னோர்களுடைய வரலாறுகள் என்றால் என்ன? அதாவது அல்லாஹ் நபி அவர்களை பார்த்து குர்ஆன்ல சொல்கிறான், وَقُلَّنْ نَقُصُّ عَلَيْكَ مِنْ أَنْبَاءِ الرُّسُلْ مَا نُثَبِّتُ بِهِ فُؤَادَكَ. நபியே, உங்களுக்கு இதற்கு முன்னால வந்த ரசூல்மார்களுடைய செய்திகள் எல்லாம் உங்களுக்கு சொல்றோம். ஏன் தெரியுமா? உங்களோட உள்ளத்தை உறுதிப்படுத்த. நல்ல லீவுல இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப லாக்டவுன் நீடிச்சிருக்கு, நீடித்து கொண்டே இருக்குது. எனத்துக்கு நீடிச்சு இருக்குது? படிக்கிறதுக்கு, ஓதுறதுக்கு, அமல் செய்யறது. இந்த இன்றைய நாள்ல தொடங்கினாலும் சரி, இந்த லாக்டவுன் தொடக்க முந்தி இந்த நபிமார்களுடைய வரலாறுகளை வாசி. அல்லாஹ் நபிக்கு சொல்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. ஒரு நபியுடைய வரலாறையாவது சரியாக படித்தால் உள்ளம் உறுதியடையும். அதிலும் விசேடமாக 5 ரசூல்மார்களுடைய வரலாறு, உலுல் அஸ்ம், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறு. இந்த 5 பேருடைய வரலாறையும் படித்தால் உள்ளம் உறுதி அடையும். அல்லாஹ் குர்ஆனில் நபி அவர்களை பார்த்து சொல்கிறான், நபியே, வகுல்லன்னகுஸ்ஸு அலைக மின் அம்பாயிர் ருசுல், நபியே உங்களுக்கு ரசூல்மார்களுடைய செய்திகள் எல்லாம் சொல்லி தருகிறோம். ஏன் தெரியுமா? உங்களோட உள்ளத்தை உறுதிப்படுத்துறது, உங்களோட உள்ளத்தை உறுதிப்படுத்துறது. உள்ளம் உறுதி அடையணுமா? நியூஸ் பார்த்து வேலை இல்லை,
நாளாந்தம் செய்தி பார்க்கிற சிலர்களுக்கு மணித்தியால செய்தி பரவாய், அரை மணித்தியாலது செய்தி பார்க்கிற செய்தி, செய்தியை பரப்புறது உண்மை பொய் ஒன்றும் பார்க்கிறது இல்லை. உண்மையான செய்தி குர்ஆனுக்குள்ள இருக்கு. இன்றைக்கு நீங்க ரெண்டு நாள் டைம் எடுங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமான 25 ஆயத் குர்ஆன்ல இருக்கு, படிச்சு முடிங்க. இன்னும் ரெண்டு நாள் எடுங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை படிச்சு முடிங்க, தேடி பாருங்க. வரலாற்று மனிதர்கள், உண்மையான வரலாறுகள், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு எப்படி வானத்துக்கு உயர்த்தப்பட்டார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறு படிக்க படிக்க உள்ள உறுதியடை. இது சகோதரர்களே மூன்றாவது அம்சம். நாலாவது அம்சம், தெரிந்த அறிவை கொண்டு அமல் செய்த. என்ன அறிவு என்னிடம் இருக்கு? குர்ஆன் சம்பந்தமான அறிவு, ஹதீஸ் சம்பந்தமான அறிவு, விக்கிர் சம்பந்தமான அறிவு, சதக்கா சம்பந்தமான அறிவு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், وَلَوْ أَنَّهُمْ فَعَلُوا مَا يُوعَظُونَ بِهِ لَكَانَ خَيْرًا لَهُمْ وَأَشَدَّ تَثْبِيتًا. நாலாவது அம்சம், وَلَوْ أَنَّهُمْ فَعَلُوا مَا يُوعَظُونَ بِهِ, அவர்களுக்கு சொல்லப்பட்ட உபதேசிக்கப்பட்ட விடயங்களை அவர்கள் அமல் செய்தார். وَلَوْ أَنَّهُمْ فَعَلُوا مَا يُوعَظُونَ بِهِ, அவர்களுக்கு உபதேசம் செய்யப்பட்ட விடயங்களை அமல் செய்தால், لَكَانَ أَشَدَّ تَثْبِيتًا, அது உள்ளத்தில் உறுதியை தரும். உதாரணமா ஜும்மாவுடைய நாள், ஜும்மா இல்லைன்னு தெரியும், அதற்காக ரோட்ல சுத்தி திடுறதா? ஜும்மா இல்லைன்னு தெரியும், அதற்காக சாப்பாட்டுக்கு போறதா? ஜும்மாவுடைய நேரம் கண்ணியமான நேரம், குடும்பத்தை சேர்த்து வச்சு வீட்டில் கஹ்ஃப ஓதி குர்ஆன ஓதி எவ்வளவு அமல் செய்யலாம். வெள்ளிக்கிழமை என்று நாடுதான் தடை செய்திருக்கிறது குத்துபாவை, ஜும்மாவை என்றால் அல்லாஹ் தடை செய்யவில்லை. வீட்டில் செய்யலாம், யாரும் தடை செய்யல. வீட்டில் மனைவி மக்கள் உட்கார்ந்து செய்யறது, அமல் செய்யறது. வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகு துவா கபூல் ஆகிற நேரம், குடும்பம் இருந்து துவா செய்யறது. அப்ப ஏவப்பட்ட விடயங்களை அவர்கள் செய்தால் அவர்களுடைய உள்ளம் உறுதி அடையும். அல்லாஹ் சொல்கிறார், இது நாலாவது அமல். ஐந்தாவது அமல் தான் சகோதரர்களே, நல்ல நண்பர்கள் தேவை வாழ்க்கையில். மிக முக்கியமான அம்சம் நல்ல நண்பர்கள். நல்ல நண்பர்கள் கிடைக்கலன்னு வைங்க, இருக்கிற ஈமானும் இல்லாம போயிடும். அலி ரலி அல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், ரெண்டு செருப்பு ஒரு நாளும் மாற முடியாது. இதுவரைக்கும் எல்லா டிசைனும் வந்துட்டு, இந்த டிசைன் வரல, பச்சை செருப்பு செவத்த செருப்பு போடுற இல்லையா, ஒரு செருப்பு கொட்டான் ஒரு செருப்பு நீட்டம், இன்னும் இந்த டிசைன் வரல. முழு டெனிமையும் பிச்சாச்சு, டி ஷர்ட்டை பிச்சு முடிஞ்சு, முடியல, எல்லாம் எல்லா டிசைனும் வந்துச்சு, இந்த டிசைனும் வரல. ரெண்டு செருப்பு ரெண்டு கலர் டிசைன் வந்திருக்குதா, ஒரு செருப்பு நீளம் ஒரு செருப்பு கட்டு வரல. அதனாலதான் அலி ரலியல்லாஹு கவிதையில் சொன்னார்கள், ஒருவரை நீங்கள் அளவிட வேண்டும் என்றால் எவ்வாறு ரெண்டு செருப்பு ஒன்றாக இருக்குமோ அது போன்றுதான் ஒருவனும் அவருடைய நண்பனும் இருப்பார். நண்பனை பார்த்து முடிவெடுக்கலாம் இவன் எப்படிப்பட்டவன். அதனாலதான் அல்லாஹ் எங்களுக்கு இந்த ஃபித்னாவுடைய நேரம், அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய முக்கிய அம்சம் என்ன தெரியுமா? சூரா கஹ்ஃபிலே, واصبر نفسك مع الذين يدعون ربهم بالغداة والعشي يريدون وجهه ولا تعد عيناك عنهم تريد زينة الحياة الدنيا. நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றார், நபியே واصبر نفسك, உங்களை பொறுமையாக வைத்துக் கொள்ளுங்கள். யாரோட? மல்லதீன எதுழூன ரப்பகும் பில் வதாதி வல் ஆஷி,
காலை மாலை அல்லாஹுவை அழைப்பார்களே, இந்த நண்பர்களோடு இருந்து கொள்ளும். எதற்காக அல்லாஹ் அழைப்பார்கள்? யுரீதுன வஜ்ஹா, அல்லாஹுவை நாடி, அல்லாஹ்வோட பொருத்தத்துக்கா. இது எப்ப நடக்குதுண்டா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் வந்து இந்த பெரிய பெரிய காஃபிர்கள் இருக்கிறாங்களே, செல்வந்த காஃபிர்கள், இவங்க எல்லாம் சொல்றாங்க, முஹம்மத் உங்களோட பார்த்தா இந்த பிலாலும் இந்த அம்மாரும் இந்த சல்மான் இந்த சுஹைப் செல்வம் இல்லாத அடிமைகள் எல்லாம் உங்களோட சபையில் இருக்கிறாங்க, இவங்களை சபையை விட்டு அனுப்பும், நாங்க உங்களோட சபைக்கு வரோம். செல்வந்தர்கள் தலைவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசித்தாங்க, கொஞ்சம் அனுப்பிட்டு இவங்க எடுப்போமா? அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான், நபியே இந்த வேலை செஞ்சிடாதீங்க, வஸ்பிரு நஃப்ஸக் மா அல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாதி வல் அஷி, காலை மாலை யார் ரப்பை அழைக்கிறார்களோ இவங்களோடு இருங்க, அவங்க தாழ்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் குறைந்தவர்கள் அல்ல, செல்வத்தில் குறைந்தவர்களாக இருக்கலாம், பணத்தில் குறைந்தவர்களாக இருக்கலாம், அவர்கள்தான் உயிரோட்டம் உள்ள மூமீன்கள். அன்னியமிக்க சகோதரர்களே, எங்கட நண்பர்கள் யார்? எங்கட நண்பர்கள் யார்? எந்த அளவு நண்பன் வைத்திருக்கிறோம் தெரியுமா? நாங்க எங்கட கபுரடிய கூட வராத நண்பன் தேவையா? எங்களை விட மடேன் யார் இருக்கிறார்? எங்களோட நண்பர்களுக்கு செலவழிக்கிறோம், நண்பர்களுக்கு அள்ளி எறிகிறோம், பார்த்தா எவ்வாறான நண்பன் என்றா ஒரு துவா செய்ய லாய்க்கில்லாத நண்பன். சகோதரர்களே, ஐந்தாவது அம்சம் முக்கியமான அம்சம், எவ்வாறு பூவோட சேர்ந்து நாரும் மணக்குமோ, பூவோட சேர்ந்து எது மணக்கும்? நாரும் மணக்கும். இதே போலதான் யாரோடு சேர்கிறோமோ அது போன்று மாறுவோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, இன்று சமூகம் உலமாக்களை விட்டு தூரமாக இருக்கு. இன்னைக்கு பயான்கள் இல்லை, உலமாக்கள் இல்லை, ஹுதுபாக்கள் இல்லை, ஜும்ஆக்கள் இல்லை. அப்ப மனித சமூகத்துக்கு என்ன சிந்தனை இருக்குது? ஒன்றும் இல்லை. யாரோட சேரணும் யாரோட சேரக்கூடாது தெரியாது. மிக சிந்தனையோடு மிக யோசித்து நண்பர்களை சரி செய்ய வேண்டும், நல்ல நண்பர்களை தேடி பழக வேண்டும். இந்த ஃபித்னாவுடைய காலத்திலே, இந்த சோதனையான காலத்திலே நல்ல நண்பர்கள் எங்களை தூக்கி விடுவார்கள். உமர் ரதி அல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், லௌலா முஆத் லஹலக உமர், முஆத் பின் ஜபல் மட்டும் இல்லண்டா இந்த உமர் எப்பயோ அழிஞ்சிருப்பார். உமர் ரதி அல்லாஹுடைய அந்தஸ்து என்ன? உமர் ரதி அல்லாஹு நண்பர்கள் வைத்திருந்தார். எதற்கு நண்பர்கள்? இவங்க தான் சொர்க்கத்துக்கு கூட்டி போற நண்பர்கள், இவங்க தான் சொர்க்க பாதையில் எடுத்து போற நண்பர்கள். முஆத் ரதியல்லாஹு அன்ஹு யாரு? மிக்தாமுல் உலமா, உலமாக்களுடைய தலைவர் முஆத். முஆத் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய அடுத்த நண்பர் தான் அபு உபைதா பின் ஜர்ராஹ். அபு உபைதா பின் ஜர்ராஹ் அப்படி அன்பு வைத்தார். சொல்லுவார்கள், ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு, நல்ல நண்பர்கள் எடுத்துக்கோ, அவர்களுக்கு மேலால் நீ வாழலாம். நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுப்பது சகோதரர்களே இந்த காலத்தின் மிக முக்கிய அம்சம். ஐந்து விடயத்தில் ஐந்தாவது விடயம் மிக முக்கியம். ஒரு நண்பன் குர்ஆன் ஓதுறவனாக இருந்தா அவன் மற்ற நண்பர்களை மாத்தி விட்டுருவார். அதனாலதான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு சொன்னாங்களே, ஞானி ஞான வார்த்தை, மகனே உலமாக்களுடைய சபைகளில் உட்காரு, அவர்களுக்கு இறங்கக்கூடிய ரஹ்மத் உனக்கும் வந்து சேர்ந்து விடும். பிள்ளைகளை உலமாக்களோட தொடர்புபடுத்த வேண்டும், உலமாக்களுடைய மஜிலிஸ்களுக்கு அனுப்ப வேண்டும், உலமாக்களோடு பேச வைக்க வேண்டும். புள்ள கெட்டதுக்கு பிறகு திருந்துறதுக்கு வழி தேடக்கூடாது.
லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய ஞானம் உள்ளவர்கள். லுக்மான் சூரா, லுக்மான் என்ற ஒரு சூரா இருக்குது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய எஜமான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல சொன்னான், லுக்மான் ஒரு ஆட்டை அறுத்து மிக நல்ல உறுப்பை கொண்டு வா. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அரசனுக்கு பாடம் படித்துக் கொடுப்பதற்காக ஒரு ஆட்டை அறுத்து அதனுடைய நாக்கையும் இருதயத்தையும் வெட்டி கொண்டு கொடுத்தார். திரும்ப சொன்னான் லுக்மான், இன்னொரு ஆட்டை அறுத்து மிக மோசமான உறுப்பு எடுத்துட்டு வா. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு ஆட்டை அறுத்து அந்த ஆட்டுடைய இருதயத்தையும் நாக்கையும் கொண்டு வந்து கொடுத்தார்கள். எஜமான் கேட்டான், லுக்மான் நல்ல உறுப்பை கொண்டு வரும்படி சொன்னேன், அதே இருதயத்தையும் நாக்கையும் கொண்டு வந்தீர்கள். மோசமான உறுப்பை கொண்டு வரும்படி சொன்னேன், அதே இருதயத்தையும் நாக்கையும் கொண்டு வந்தீர்கள். இதனுடைய மர்மம் என்ன லுக்மான்? சொன்னாங்க லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், இந்த ரெண்டும் தான் ஒரு மனிதனை நல்லவனாக மாற்றுறதும், இந்த ரெண்டும் தான் ஒரு மனிதனை கெட்டவனாக மாற்றும். பெரிய ஞானி சகோதரர்களே, மகனுக்கு செஞ்ச வசியத் என்ன? மகனே, உலமாக்களுடைய சபைகள்ல உட்கார், நல்லவங்களோட சேர்ந்துக்க, நல்லவர்களோட பழகிக்கொள். கண்ணியமிக்க சகோதரர்களே, எங்களுக்கு குடும்பத்துக்கு டாக்டர் வைத்திருக்கிறோம், குடும்பத்துக்கு உலமாக்கள் எடுக்க, நல்லவர்களை நண்பர்களாக ஆக்கு, ஹாஃபிம்களோட சேருங்க. இந்த காலங்களில் குர்ஆனை கற்று தருவாங்க, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை பகிர்வார்கள், அவர்களுக்கூடிய விக்கிரை தருவார்கள், துவாக்களை கற்று தருவார்கள். நல்லவர்களுடைய சேரக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் நல்லவர்களுக்கு கொடுப்பார். கெட்டவர்களோட சேருவமாக இருந்தால் கெட்ட பழக்கம் தான் உருவாகும். கெட்டவர்கள் என்பவர்கள் யார்? நல்லவர்களுக்கு மாற்றமான அவ்வளவு பேரும் கெட்டவர்கள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனதோடு ஜோடி போட்டார்கள் ரெண்டு ரெண்டு பேரா. தனக்கு யார் ஜோடி அடுத்தார்கள்? அலி ரலியல்லாஹு அன்ஹு. எதிர்காலத்தில் யாரை மருமகனாக எடுக்க வேண்டுமோ அவரை ஜோடியாக எடுத்து முழுதையும் கற்றுக் கொடுத்தார்கள், முழுதையும் கற்றுக் கொடுத்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது சில சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களோட சகோதரர் எப்படி மருமகனா எடுத்து, உங்களோட சகோதரனை ஜோடியே? நபியோங்க சொன்னாங்க, ஏந்த அம்மாவும் அவர் அம்மாவும் ஒன்று இல்லையே, உடன் பிறந்த சகோதரன் இல்லையே, இது இதெண்ட ஜோடி, இது ஒரு ரத்தம் இல்லையே எங்கட. அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஈமான்ல உறுதியாக இருந்ததுக்கு காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நட்பு. ஹிஜ்ரத்துடைய பிரயாணத்தில் நபி அவர்கள் நண்பராக எடுத்தாங்க யார? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த ஒரு பிரயாணத்தில் படித்த ஈமான் போது நல்ல நண்பர்கள் வாழ்க்கையில் தேவை, நல்ல நண்பர்கள் வாழ்க்கையில் தேவை. ஹஸ்ரத் அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஸஅத் இப்னு ரபீஆவையும் நபி அவங்க நண்பர்கள் ஆக்கினான். எவ்வளவு மேல வந்தாங்க ரெண்டு பேரும். கண்ணியமிக்க சகோதரர்கள், இந்த அஞ்சு அம்சம், முதலாவது என்ன? குர்ஆன் ஓதோர், காலை மாலை ஓதோர், தபாரக் அல்லதி மஹ்ரிபானா சஜிதா வாக்கியா ஓதோர், கருத்தை விளங்கி ஓத ஓத உள்ள உறுதி அடை, முதலாவது அம்சம் இது. இரண்டாவது அம்சம் என்ன? துஆ, அல்லாஹும்ம தப்பித் கல்பி அலா தீனிக். யாரும் சொல்லப்படாது மார்க்கம் இல்லாத காலம், பாருங்க மார்க்கத்துடைய எந்த விதமான நிகழ்வுகளும் இல்லை, அப்படி சொல்ல தேவையில்லை. எங்களுக்கு தொழுக கூட மிஸ் ஆகுது, இப்ப தஹஜ்ஜத் மிஸ் ஆகுது, இப்ப குர்ஆன் ஓதிப்படுது இல்ல, நேரத்துக்கு தொழுகுப்படுது இல்ல, இதெல்லாம் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் எல்லாம் சரி வரும். பலஹீனமான ஈமான் பலமாகும்.
ரெண்டாவது அம்சம் துவா கேளுங்க. அல்லாஹ் இடத்துல கொஞ்சம் பேர்ல தாடி போயிட்டு, தாடி எல்லாம் வெட்டிட்டாங்க, ஜுப்பா எல்லாம் கலத்திட்டாங்க, தலப்பா கட்டின தலப்பாவை கலத்தியாச்சு. ஏன் சொல்றாங்க? ஈமான் பலகீனம் அடைஞ்சிட்டு. ஈமான் பலகீனம் அடையும் தான், அவ்வளோ கீழே போகக்கூடாது, கேன்சர் வந்துடப்படாது ஈமான்ல. கொஞ்சம் கொஞ்சம் குறையும், கூட்ட வேண்டியதான். தபாரக்கல்லதி ஓதுங்க, தபாரக்கல்லதியை கருத்து விளங்கி ஓதும் போது ஈமான் கூடிடும். சஜிதா ஓதி பாருங்க. وقالوا اذا ضللنا في الارض ائنا لفي خلق جديد قبرடைய ஆயத் ஈமான் கூடு. قل يتوفاكم ملك الموت الذي وكل بكم ثم الى ربكم ترجعون ملك الموت உங்கள மௌத்தாக்குவார். ஓதக்குள்ளே ஈமான் கூடு. குர்ஆன் ஓதுறது, இரண்டாவது துஆ கேட்கிறது, மூன்றாவது நபிமார்களுடைய வரலாறுகளை படிக்கிறது. புத்தகங்களை வாங்க, வீடுகள் இருக்கும் புத்தகம் அல்லது குர்ஆனை பார்த்து வாசிங்க, உலமாக்கள்கிட்ட கேளுங்க, போய் நண்பர்கள் உலமாக்கள் இருப்பாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். 1000 வருடம் வாழ்ந்தவர் எவ்வளவு சோதனைகளை எதிர்கொண்டிருப்பார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம், நாங்க 60 வருஷம் வாழல சொல்றோம், எவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் முன்னோக்கிட்டோம். நாங்க என்ன பிரச்சனையை முன்னோக்கினோம்? மூணாவது, நாலாவது சகோதரர்களே, நாலாவது எந்த அளவு அறிவு இருக்குதோ அதை அமல் செய்யறது. அஞ்சாவது தான் நல்ல நண்பர்கள், நல்ல நண்பர்களோட பேசுறது, நல்ல நண்பர்களோட உறவு வைக்கிறது. நரகத்துக்கு போன சிலர் சொல்லுவாங்களா, எனக்கு நல்ல கூட்டாளி ஒன்று இல்லையே. நரகத்துல என்ன சொல்லுவாங்களா, எனக்கு யார் இல்லை, நல்ல ஒரு கூட்டாளி இல்லையே. அதனாலதான் கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த 5 அம்சத்தையும் எழுதி வைத்து எப்ப லாக்டவுன் முடியுதோ அது வரைக்கும் முயற்சி பண்ணு. 4வது அந்த 5லையும் கவனம் செலுத்து. அதுக்கு பிறகு பாருங்க உள்ள உறுதி அடையும். சரி, வார வெள்ளிக்கிழமை வரைக்கும் இதை செய்ய இயலுமண்டாம். ஒரு வார காலம், இன்றைக்கு வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, இந்த 5ஐயும் செஞ்சு வாங்க ஒரு வாரம். அடுத்த வெள்ளிக்கிழமை நீங்க தஹஜ்ஜத் தொழுவீங்க, சுபஹ் ஜமாத்தோட தொழுவீங்க, வீட்டுல காலை மாலை திக்ர் செய்வீங்க, யாசீன் ஓதுவீங்க, தபாரக்கல்லதி ஓதுவீங்க, சஜிதா ஓதுவீங்க, சதக்கா கொடுப்பீங்க, கபருடைய சிந்தனை வரும், நல்ல நண்பர்களோட பழகுவீங்க ஒரு வாரம். கண்ணியமிக்க சகோதரர்களே, செய்து பாருங்க, அல்லாஹ் ஈமான உறுதிப்படுத்துவார். ஆகவே எவ்வளவு பெரிய ஃபித்னா வந்தாலும், ஹதீஸ்ல வந்திருக்கிறது தஜ்ஜால் வந்தா கூட சூரா கஹ்ஃப் தான் எங்களுக்கு இருக்கு. சூரா கஹ்ஃபுடைய முதல் 10 ஆயத்தை யார் ஓதுவாரோ தஜ்ஜாலுடைய ஃபித்னா விட்டும் பாதுகாக்கப்படுவார். தஜ்ஜாலை விட மத்தாக்கள் சின்னாக்கள் தானே, குட்டி தஜ்ஜால் தானே. உலகத்தில் இருக்கிற முழு தஜ்ஜாலுகளும் குட்டி தஜ்ஜால் தானே. பெரிய தஜ்ஜால் வரணுமே, அவண்ட ஃபித்னாவுக்கே மருந்து குர்ஆனண்டா. இந்த சின்ன சின்ன ஃபித்னாவெல்லாம் போயிடும் சகோதரர்களே. உள்ளத்தில் உறுதியாக இருந்து இந்த குர்ஆனை ஓதி அமல் செய்து துஆக்கள் செய்து நல்ல நண்பர்களோடு பழகும் பாக்கியத்தை எல்லாம் வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ரப்பனா அலைக தவக்கல்னா வைலைக அனபுனா வைலைக்கல் மசீர். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹசன வஃபில் ஆஹிரத்தி ஹசனத வகினா அஸாபன் நார். ரப்பனா ரப்பி இர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலன் நபியில் உம்மி وعلى آله وصحبه.